வெல்கம் டு ராணியின் இனிய உலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணிங்க. இது ஏன் நான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைதராபாத் காரங்களே வந்து நமக்கு செஞ்சு காட்டும் போது அது ஸ்பெஷல் வீடியோ தானுங்களே. ஸோ அதுதான் ஸ்பெஷல்னு சொன்னேன். எங்களோட ஒரு ஃப்ரெண்டுங்க, அவங்க வந்து ஹைதராபாத் காரங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கேம்ப்ல தான் இருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் அவங்க நிறைய குவான்டிட்டியில குக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இடையில எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. நானுமே அவங்களோட பிரியாணி சாப்பிட்டு பாத்துருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் உங்களுடைய ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்க, நான் அதே மாதிரி செஞ்சு நான் சேனல்ல போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க சொன்னாங்க, நான் ரெசிபி ஷேர் பண்றதுக்கு நானே வந்து செஞ்சு காட்டுறேன், நீங்க உங்க தாராளமா உங்க வீடியோல போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே நம்ம வீட்டுக்கே வந்து பிரியாணி செஞ்சு காட்டினாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நாள் லீவ்ல அவங்களுடைய பொண்ணான நேரத்தை அவங்களுக்காக செலவு பண்ணாம நமக்காக செலவு பண்ணி நம்ம வீட்டுக்கே வந்து அவங்களோட ரெசிபிய அவங்க கையாலேயே செஞ்சு காட்டி நமக்கு ஷேர் பண்ணதுக்காக ராணியின் இனிய உலகம் ஃபேமிலி சார்பா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. சோ இப்ப வாங்க, ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி ஹைதராபாத் ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வீடியோல பாக்கலாம். 15 பேருக்கு பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு 4 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேங்க. நல்ல மஞ்சள் லெமன் உப்புலாம் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்தாச்சு. சிக்கன் வந்து கடையில் எந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி கொடுப்பாங்களோ அதே மாதிரி வச்சுருக்கிறேங்க. இதை நான் இடையில கட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி பெருசு பெருசாகவே இருக்கணும்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க. ஃப்ரைட் ஆனியனுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 kg ஆனியன் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா ஸ்லைஸாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேங்க. அதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றினாலே நல்லா கோல்டன் ப்ரௌனில் அழகாக வந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா மூழ்கி வெந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் எண்ணெய் கூட நான் எக்ஸ்ட்ராவாக ஊற்றியிருக்கிறேங்க. இந்த எண்ணெயவே நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த ஆனியனோட அந்த ஃப்ரைட் ஆனியனோட ஃப்ளேவர் இருக்கும் அதில். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இதையே யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களே வந்து பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப வேலை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன வேலைங்கள்லாம் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், மற்ற வேலைங்களாம் அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 to 7 minutes கிட்ட நல்லா வதக்குனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க. இன்னும் லைட்டாக அந்த சென்டரில் உள்ள ஒயிட் கலரில் தெரியுற ஆனியன்லாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் உள்ள ஒரு பிளேட்டில் நான் வைக்கிறேங்க. ஸோ இந்த எண்ணெயெல்லாம் இதில் ஊறிடும். இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் சூடு குறைஞ்சதுமே அப்படியே நல்லா கிறிஸ்பி ஆகிடுங்க. ஸோ கொஞ்ச நேரம் அந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நிமிஷம் நான் அப்படியே வச்சுருந்தேன். நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. அப்படியே ஒரு ஒரு ஆனியனும் அப்படியே தனித்தனியாக அப்படியே உதிர்ந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேங்க. மற்ற வேலைங்கள்லாம் அவங்களே பார்ப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு கேட்டாங்களோ அது எல்லாத்தையுமே நான் ஹாலில் எடுத்து கொடுத்துட்டேங்க. ஸோ கிச்சன் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே ஃப்ரீயாக அவங்க பண்ணட்டும் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டேன். அங்கே வந்து ஹைதராபாத் பிரியாணி மசாலா வாங்கி வைக்க சொன்னாங்க. ஸோ அதையும் வாங்கி வச்சுருந்தோம். இதில் ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 packets இருக்குதுங்க. ஸோ நாங்கள் 2 box வாங்கியிருந்தோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 box நமக்கு 3 packets நமக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 3 packets நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அது போக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் கரம் மசாலா ஐட்டம் அப்புறம் மிளகாய் தூள் உப்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சிக்கன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டாங்க. இந்த மேரினேஷன் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 3 to 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே பண்ணி வைக்கணுங்க. இப்போ வந்து இந்த மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. இவங்க பண்ணுற ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸில் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருந்ததுங்க. நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு லேயர் போட்டு தம் மட்டும் பண்ணி வைப்பேங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் தம் பிரியாணி வீடியோ போட்டிருக்கிறேன். மஷ்ரூம் வச்சுட்டு இவங்க சிக்கன் பிரியாணி பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறாங்க. அந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்காக கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறாங்க. நம்ம குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டைல் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ மிளகாய்த்தூளுக்கு அப்புறம் கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய்
அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை, பிளாக் ஏலக்காய், கொஞ்சமாக மிளகு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கரம் மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா பவுடருமே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. அடுத்து சால்ட்டு, இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கிறாங்க. இவங்க வந்து கேம்பில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்த மாதிரி 10 பேர், 15 பேர், 20 பேர்னு அந்த மாதிரி செஞ்சு பழக்கம் இருக்கிறதுனால சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோங்க. ஏன்னா நம்ம 4 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். ஸோ கொஞ்சம் அதிகமாக சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம், அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2.5 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறாங்க. லெமன், 1 லெமன் ஃபுல்லும் எடுத்து குயிஸ் பண்ணினாங்க. நான் வந்து இது வரைக்கும் ஒரு 7-8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேங்க. அதுலேயும் டபுள் மடங்காக இது பண்ணுங்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, வீட்டில் அந்த அளவுக்கு நம்ம பண்ணி பழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்னும் இந்த மெஷர்மெண்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க பண்ண ஸ்டைல் எல்லாம் பார்த்து வச்சாச்சு. ஸோ ஒரு 10-15 பேருக்கு கூட ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரெசிபி அண்டு இந்த வேலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிருங்க, நல்ல கெட்டியான தயிரை எடுத்துக்கணும். இதுக்கு தயிர் வந்து இங்கே நல்லா கெட்டியாகவே கிடைக்கும். ஸோ அப்படியே இந்த பாக்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பாக்ஸ் சேர்த்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு 1/2 கேஜி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டோம். 1/2 லிட்டர் தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உட்டன் தவி தான் வேணும்னு கேட்டாங்க. அப்போ தான் அந்த சிக்கன்லாம் நல்லா உடஞ்சி போகாமல் இருக்கும், மிக்சிங்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நம்ம ஷார்ப்பாக உள்ள கராண்டியெல்லாம் வச்சு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. இது பார்க்கும்போதே நல்ல க்ரீமியாக எம்மியாக இருந்ததுங்க. அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா கூட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதை தான் நாங்கள் பேக்ரவுண்டில் பேசிக்கிட்டு இருந்தோம், இதை பார்க்கும்போதே எம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா ஆனியன், அதையுமே சேர்த்துக்கிட்டாங்க. இந்த ஆனியனில் கொஞ்சம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்து வச்சிட்டாங்க பிரியாணியில் மேலே வந்து டெக்கரேஷனுக்கு. இந்த ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதையுமே சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. 4 கேஜி சிக்கன் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து ஹைதராபாத் பிரியாணி ஹைதராபாத்காரங்களை வச்சே செஞ்சு அவங்க ஸ்டைலில் செஞ்சு காட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதே மாதிரி எங்களுக்கும் ஃப்ரெண்டு இருந்ததுனால அவங்கள வச்சே செஞ்சு காட்டியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் மஞ்சள் நம்ம ஃபஸ்ட்டே மஞ்சள் போட்டு கழுவி எடுத்தாச்சு, பட் இதுலேயுமே கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு மஞ்சள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி விட்டாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ண மல்லி இலை அண்ட் புதினாவையும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதையுமே மேலே தூவி எடுத்து வச்சுட்டாங்க. அவ்வளோதான், புதினா மல்லி இலை நல்லா தூவி இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சாச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே வந்து ரைஸ் வந்து கழுவி ஊற வச்சிட சொன்னாங்க. 4 கேஜி சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கேஜி அளவுக்கு நாங்கள் ரைஸ் எடுத்துக்கிறோங்க. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கேஜி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 3 கேஜி ரைஸ் எடுத்துக்கிறேங்க. இதை நல்லா ஒரு 2-3 தண்ணி ஊற்றி கழுவிட்டு தண்ணி நிறச்சி ஊற வைக்க சொல்லியிருந்தாங்க. 15 நிமிஷம் நான் அழகாக ஊற வச்சு வச்சுருந்தேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண அதே ஆயிலை ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிட்டாங்க.
எண்ணெயில் கொஞ்சம் கரம் மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ என்னென்ன கரம் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2-3 ஏலக்காய், பிளாக் ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, 4-5 பட்டை, கொஞ்சமாக பிளாக் பெப்பர் சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டாங்க. இதுக்கு வந்து மெயினாக சாஹி ஜீரான்னு ஒன்று இருக்கும், அதுதான் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது வாங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால நார்மல் சீரகம் சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு 10-20-30 கேஷ்யூ நட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. இது கொஞ்சம் கேஷ்யூ நட் கலர் மாறினதும் நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூ நட் ரொம்ப நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. தண்ணி ஆட் பண்ணிடலாம், ஏன்னா கரிஞ்சிடக்கூடாது, வேகமாக தண்ணி ஆட் பண்ணிடணும். ஸோ நாங்கள் 3 kg ரைஸ் எடுத்துருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் ஒரு 3/4 தண்ணி வர அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா புதினா நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் பொடியாக கட் பண்ணால் மல்லி இலைகளையும் சேர்த்துக்கிட்டாங்க. மல்லி இலையும் பார்த்திங்கன்னா நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா 3/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ரைஸ்க்கு தேவையான அளவு, நான் வந்து ஒரு 5-6 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கிட்டோங்க. 3 kg ரைஸ் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு தண்ணியை கொதிக்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தண்ணியை கொதிக்க விட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நடுவில் மட்டும் நல்லா கொதி வந்தது, நல்லா கொதிக்க விடல, நடுவில் மட்டும் கொதி வரவுமே அரிசி ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரைஸ் வந்து நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோங்க. ஸோ அதையுமே ஆட் பண்ணுறாங்க. ரைஸ் எல்லாம் நல்லா ஆட் பண்ணி விட்டு ஒரு கிளறு நல்லா கிளறி விட்டு அப்படியே மூடி வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நடுவில் மட்டும் அப்படியே கொஞ்சம் கொதி வர்ற மாதிரி வந்தது. ரைஸ் செக் பண்ணி பார்த்தாங்க, ஒரு 1/2 cook ஆகியிருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம், ஒரு 70% வரைக்கும் நம்ம குக் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே திரும்ப கொஞ்சம் நேரம் விட்டாச்சு. அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 5-10 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 70% வரைக்கும் பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ரைஸ்லாம் நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறோம். ரைஸ் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்துலேயே வந்து நம்ம மேரினேஷன் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கிட்டாங்க. அது மேலே கொஞ்சமாக ரைஸ் நம்ம ஹீட் பண்ண ரைஸ் வேக வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க லைட்டாக. அதில் நம்ம குக் பண்ணி எடுத்த ரைஸை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஃபுல் ரைஸையும் அப்படியே மேலே நல்லா சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம மேரினேஷன் பண்ண சிக்கன் எல்லாமே வந்து கீழே தான் இருக்குது, அதுக்கு மேலே தான் இவங்க ரைஸ் ஆட் பண்ணாங்க. அப்படியே இந்த ரைஸே பார்க்க வந்து பார்த்திங்கன்னா பொல்ல பொல்லன்னு நல்லா இந்த கேஷ்யூ நட்டு அப்புறம் இந்த லீவ்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, புதினா, மல்லி இலை, அப்புறம் கரம் மசாலா ஐட்டம் இதெல்லாம் சேர்ந்து கலர்ஃபுல்லாக அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. இதை பார்க்கும்போதே எங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ இதெல்லாம் நல்லா லேயர் ஆக்கிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ரான் வாட்டர் சேர்ப்பாங்க. எங்ககிட்ட சாஃப்ரான் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டர்மரிக் பவுடர் தான் சேர்த்துக்கிட்டோம். லெமன் ஜூஸ் வித் டர்மரிக் பவுடர் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கு மேலே நெய் சேர்த்துக்கிட்டாங்க. நெய் கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்த்துக்கணும். நாம் ஃப்ரை பண்ண ஆயில் வந்து நம்ம ரைஸ் குக் பண்ணும்போது சேர்த்துக்கிட்டோம். இதில் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணும்போதும் சேர்த்துக்கிட்டோம். இதில் வந்து நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து மேலே கொஞ்சம் நல்லா தூவி விட்டுக்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயிலிங் பேப்பர் இருந்தது, அதை வச்சு நல்லா கவர் பண்ணிட்டாங்க தம் போடுறதுக்கு. ஏர் போகாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணி சைட்லலாம் நல்லா மடித்து விட்டாங்க. இந்த மாதிரி அதுக்கு மேலே லிட்டு வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி மடக்கி விட்டாங்க. ஸோ உள்ளே வந்து ஏர் போக சான்ஸே இல்லை. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் எடுத்து வச்சுட்டு ஒரு 15 minutes வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு அடுப்பில் அப்படியே இருந்தோன்னா சிக்கனும் சூப்பராக பர்ஃபெக்டாக குக் ஆகிடும், ரைஸும் நல்லா சாஃப்ட் ஆகிரும் அந்த மாதிரி சொன்னாங்க. அது மாதிரியே பண்ணியாச்சு.
ஸோ டோட்டல் 25 minutes நம்மளுடைய பெர்ஃபெக்டான பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறோம், நீங்களே பாருங்கள். அவங்க பண்ண அந்த வேவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணாங்க. எம்மி பிரியாணி ஓப்பன் பண்ண போகிறாங்க. வாவ், சூப்பராக அவ்வளோ அட்டகாசமாக இருந்ததுங்க, பார்க்கவே செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ நம்மளுடைய சூப்பரான ஹைதராபாத் பிரியாணி எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இதை செய்கிறது மட்டும் இல்லைங்க, இதை சர்வ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக காட்டி கொடுத்தாங்க. அதாவது ஒரு சைடில் மட்டும் கீழே வரைக்கும், மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபஸ்ட்டு ரைஸை எடுத்துட்டாங்க, வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டாங்க. அதாவது சிக்கன் ஃபுல்லுமே கீழே தான் இருக்குது, நமக்கு இடையில வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ரைஸ் தான் இருக்குது, கீழே மட்டும்தான் சிக்கன் இருக்குது. ஸோ அந்த கிரேவி இது எல்லாமே கீழே தாங்க இருக்கும். ஸோ அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த ரைஸையும் கீழே வரைக்கும் எடுத்தாங்க. எடுத்துட்டு அந்த மசாலாவை இந்த ரைஸ் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாங்க. சிக்கன் பீசஸ் அண்டு அந்த மசாலா எல்லாத்தையும் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினாங்க ஃபஸ்ட்டு. பாருங்கள், மசாலாலாம் அப்படியே உள்ளே சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் பீஸு இப்போ காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு குக் ஆகியிருக்கு அப்படிங்கிறத. இந்த மசாலாவோடு எடுத்து காட்டினாங்க, ஏன்னா மேலே மட்டும் அப்படியே எடுத்தோம்னா நமக்கு ரைஸ் மட்டும்தாங்க வரும், மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிக்கன் பீஸ் பாருங்கள், எடுக்கும் முன்னாடியே அவ்வளோ தனித்தனியாக வந்தது, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருந்தது. இதெல்லாம் லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கும்போதே பாத்திரத்துலேருந்து, ஏன்னா எனக்கு நமக்கு கேப் வந்துருச்சு இல்லைங்களா, ஸோ எடுக்கும்போதே அந்த பாத்திரத்துலேருந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு, இன்னும் நமக்கு அந்த பாத்திரத்துலேயே இடம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதிலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பாருங்கள், ஒயிட் ரைஸ், எல்லோ ரைஸ், அப்புறம் இந்த மசாலா கலந்த ஒரு ரைஸ், அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தது, சூப்பராக. என்னை எடுக்கும்போது அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து கீழே வரைக்கும் ரைஸ் எடுத்து விட்டு அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பர்ஃபெக்ட் சிக்கன் தம் பிரியாணி ஹைதராபாத் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.